Hi friends, welcome to Kallur Samayalarai. Iniki ungalku senji kaata pora dish cauliflower masala traditional style la. Adukku inga oru medium size cauliflower eduthirken. Adha hot water la potu clean panni eduthu vechirken. Masala seiyuradhukku onions 2 big onion eduthukonga. Tomato 2 tomatoes eduthukonga. Ginger crushed ginger 1/2 inch inji eduthukonga garlic poondu 2 flakes 2 pallu turmeric konjam turmeric red chili powder 1/2 teaspoon coriander powder 1/2 teaspoon garam masala 1/2 teaspoon salt eduthukonga oil vaanga eppadi seiyalam paakalam கடாய் வச்சுக்கோங்க அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் சூடாயிடுச்சுங்க அதில் கறி லீஃப் போட்டுக்கலாம் ஜிஞ்சர் போட்டுக்கலாம் garlic add பண்ணிக்கோங்க onions add பண்ணிக்கோங்க split பண்ண 3 green chilies add பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுருங்க உங்களுக்கு சீக்கிரம் உங்க வதங்கி கிடைக்கும் ஆனியன்ஸ் பாருங்க கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ நம்ம மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் டர்மரிக் ஆட் பண்ணிக்கோங்க சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க கரம் மசாலா கோரியண்டர் பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா நல்லா குக் ஆயிடுச்சு இப்போ டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டொமேட்டோ ஈஸியாக குக் ஆயிடுச்சு ஒரு லிட் போட்டு மூடிடுங்க தக்காளி குக் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் தக்காளி குக் ஆயிடுச்சுங்க ஒன்று பேஸ் மேஷ் பண்ணி விட்டுருங்க இப்போ உங்களுக்கு திக் பேஸ்டாக கிடைக்கும் தக்காளி நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சுங்க கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ காலிஃப்ளவர் ஆட் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லிட் போட்டு சிம்ல வச்சுட்டு 5 மினிட்ஸ் மூடி வச்சிருங்க குக் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் இப்ப நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தண்ணி நல்லா வதங்கி கிடைக்கணும் வாட்டர் நல்லா அப்சார்ப் ஆகணும்
அதான் flame ena high la vechukonga cauliflower masala vandu nalla absorb pannirukku dry ah irukku inna stage la pepper venumndravanga half spoon pepper add pannikalam இன்னும் உங்களுக்கு இன்னும் ட்ரையா கிடைக்கணும்னா இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு 5 minutes நீங்க ফুল फ्लेம்ல வச்சு நல்லா ஸ்டர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மசாலா ட்ரை ஆயிடும் காலிஃப்ளவர் ட்ரெடிஷனல் ஸ்டைல்ல இந்த ரெடி ஆயிடுச்சுங்க இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு இன்னும் நல்ல ரோஸ்டா கிடைக்கணும்னா இன்னும் ஒரு 3 to 4 minutes நல்லா ஸ்டர் பண்ணிட்டே இருங்க அப்படி வேணும் இந்த ஸ்டேஜ்ல நான் ஆஃப் பண்ணிடுறேன் நம்மளுடைய ட்ரெடிஷனல் ஸ்டைல் காலிஃப்ளவர் மசாலா ரெடி ஆயிருக்கு பிடிச்சிருந்தா கடலூர் சமையல் அறைக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ